ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பண்ண போகிறோம். மதுரையில் வந்துட்டு ஃப்ரூட் மார்க்கெட் பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம தெற்கு பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சோன்னா பூ மார்க்கெட் இருக்குதுங்க. பூ மார்க்கெட்டுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் தெற்கு பக்கமாகவே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், காய்கறி மார்க்கெட்டும் இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டும் இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க இங்கே. ஒவ்வொரு கடைக்குமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பழங்கள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய்கள் எல்லாம் இங்கேயே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழுக்க வச்சு தருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வாழைக்காய் எல்லாமே வந்துட்டு பழுக்க வச்சுருக்காங்க. நான் போனது வந்துட்டு ஒரு 9 மணி வாக்கில் போனதுனால ஒரு சில கடைகள்லாம் அடைச்சிட்டாங்கங்க. இது வந்துட்டு அதிகாலை நேரத்தில் வந்துட்டு ரொம்பவே ஜெகஜோதியாக இருக்கும். எல்லா கடைகளுமே திறந்துருக்குங்க. இந்த காய்கறி மார்க்கெட் வந்து இதுக்கு அடுத்து காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதாங்க காய்கறி மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஓரத்துலேயே வந்துட்டு இவங்க வந்துட்டு சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பழங்கள் எல்லாமே வச்சு விற்கிறாங்க. கிழங்குகள் எல்லாமே நம்ம இப்படியே இந்த ஓரத்துலேயே பாருங்கள், இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு காய்கறி மார்க்கெட்டுங்க. நம்ம இப்படி இந்த ஓரமாகவே போனோம்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலையோடு வச்சு எல்லாமே விற்கிறாங்க பாருங்க. காலிஃப்ளவர், அடுத்து வந்துட்டு வாழைக்காய் எல்லாமே வச்சுட்டு விற்கிறாங்க. ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க இங்கே. இங்கே பெங்களூரில் விட இங்கே வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. காய்கறி பழங்கள் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அடுத்து வந்துட்டு விலையுமே ரொம்பவே ரீசனபிளாக இருக்குங்க. இது வந்து சாத்துக்குடிங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால வந்து லாரியில் இறங்கி இருந்தது நாங்கள் போன டைமில் வந்துட்டு. பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க அந்த பழங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது பாருங்கள், வாழைக்காயில் காய் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் 2 நாளில் நல்லா பழுத்துருங்க. இது வந்து சப்போட்டா பழம், இது பாருங்கள் நிறைய பழுத்துருக்கு. நீங்கள் வந்துட்டு இங்கே போய் ஃப்ரூட்ஸ் வாங்கி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.